பிக் பாஸ் டே 66 ஓட ப்ரோமோ 2. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ரோமோ 1ல சொன்ன மாதிரி அர்ச்சனா வேற லெவலில் இறங்கி செய்ய போகிறாங்க அப்படின்னு ப்ரோமோ 1லேயே பார்த்துருந்தோம். ஸோ அவங்களோட பாடி லாங்குவேஜ் அண்ட் குரூப் கூட பேசுறது அதை வச்சுலாம் சொல்லியிருந்தோம். அதை வந்து 100% ப்ரூவ் பண்ணியிருக்கு இந்த ப்ரோமோ 2. நிஷாவை டார்கெட் பண்ணி பயங்கரமாக அடிக்கிறாங்க. டைரெக்டாகவே, இன்டைரக்டான இல்லை, டைரெக்டாகவே நேற்று பண்ணதை இப்படி பண்ணியே, நீ என்ன நினைக்கிற, நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நிஷா சொல்கிறாங்க. இல்லை பொய், நீ வேணும்னு தான் பண்ண அப்படி இப்படின்னு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ப்ரொவோக் பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்பிரஷன் வர்றது அவங்களுக்கு முக்கியம் இல்லை, தான் மனசில் என்னென்னா தோணுதோ எல்லாத்தையுமே நீ கொட்டி தீர்த்தணும் டாஸ்க்கில் அப்படின்னு நினச்சி தான் அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் ரம்யாவே போதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு தெரியாது நேத்தி அவன் என்ன எப்படிலாம் என்கிட்ட பேசினான், நீ சும்மா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நிஷா டார்கெட்டாக வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்கில் பாலாஜிக்கிட்ட போயிருப்பாங்க. பாலாஜி கூலாக நல்லா சிரிச்சுக்கிட்டே விளையாண்டுருக்கனால அப்படியே டைவெர்ட் பண்ணி, சரி நேத்தி பகையை இன்றைக்கி தீர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவை டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, இந்த அன்பு பெட்டுக்குள்ளே, அதாவது லவ் கேங்குக்குள்ளே ஒரு கிளாஷ் ஏற்படுத்திருச்சு. அதுக்கு முழு காரணம் பாலாஜி. ஏன்னா டீமை செலக்ட் பண்ணும்போது தெளிவாக ஷஃபிள் பண்ணி செலக்ட் பண்ணதுனால தான் இப்போ இங்கே வந்து நிற்கிது. இன்னும் போகக்கூட நாட்களில் என்னென்ன ஆக போகுதுன்னு பார்க்கலாம். அண்ட் ப்ரோமோ 3 வந்து ரொம்ப ஒரு சேடான ப்ரோமோ பாலாஜி ஃபேன்ஸுக்கு. ஸோ அடுத்து அந்த ப்ரோமோ ரிவ்யூ பண்ணலாம், ரிலீஸ் ஆனதுமே வெயிட் பண்ணுங்கள். மேலும் இது போல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.